அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம 12th சாப்டர் 7லேருந்து ex7.8ல் 5th சம் பார்க்க போகிறோம். ஒரு செவ்வக வடிவிலான பக்கத்தில் 24 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அளவிற்கு அச்சிடப்பட்டுள்ளது. மேற்புறம் மற்றும் கீழ்ப்புற ஓரங்கள் 1.5 சென்டிமீட்டர் அளவிலும் மற்ற பக்கங்கள் ஓரங்கள் 1 சென்டிமீட்டர் அளவிலும் இடைவெளி விட்டுள்ளது. காகித பக்கத்தின் குறைந்த பரப்பிற்கு அதன் நீளம் அகலங்களை என்னவாக இருக்கும் என காண்க. ஸோ இதான் வந்து கேள்வி, என்னவாக இருக்க வேண்டும் அப்படின்றத குவஷின். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேப்பர் எடுத்திருக்காங்க. அந்த பேப்பரில் வந்து அங்கே உள்ளே இருக்கிற அந்த ஏரியா, பிரிண்டட் ஏரியா மட்டும் பார்த்தோன்னா 24 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இதோட லென்த்து பிரெத்து வந்து அவங்க தரலை. ஸோ அதனால் நாமளே வந்து தோறையாமல் எக்ஸ் அண்ட் ஒய்ன்ற அன்னோன் நம்பர்ஸ் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் இங்கே மார்ஜின் பார்த்தோன்னா பாட்டமும் டாப்பும் பார்த்தோம்னா 1.5 சென்டிமீட்டர் வந்து மார்ஜின் விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் அதர் சைட்ஸ்லாம் பார்த்தோம்னா 1 சென்டிமீட்டர்ஸ் வந்து மார்ஜின் விட்டுருக்காங்க. ஸோ இந்த சைட்லாம் வந்து 1 சென்டிமீட்டர் வந்து மார்ஜின். ஸோ இப்போ நம்ம அவுட்டர் லென்த் அண்ட் பிரெத்து நம்ம கால்குலேட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இன்னர் வந்து ஒரு எக்ஸ்னு எடுத்திருக்கோம். அவுட்டரில் இங்கேருந்து இது வந்து லென்த் வந்து எக்ஸ், இதுலேருந்து இங்கே 1 சென்டிமீட்டர், இங்கே 1 சென்டிமீட்டர். ஸோ டோட்டலாக அவுட்டர் லென்த்து பார்த்தோன்னா இந்த லென்த் பார்த்தோம்னா எக்ஸ் ப்ளஸ் 2. நீங்கள் ஒன்று ஆட் பண்ணுனா எக்ஸ் ப்ளஸ் 2 தான் வந்து அவுட்டர் லென்த்து. ஸோ அதே போல் அவுட்டர் பிரெத்து பார்க்கும்போது ஆல்ரெடி இது வந்து ஒய். ஸோ இதுலேருந்து இங்கே மேலே 1.5, அதுக்கப்புறம் கீழே இங்கே 1.5. ஸோ டோட்டலாக இந்த லென்த்துன்னு பார்க்கும்போது நமக்கு ஒய் ப்ளஸ் 3. ஸோ இந்த 1.5 இந்த 1.5 ஆட் பண்ணால் ஒய் ப்ளஸ் 3 வரும். ஸோ இப்போ இன்னர் லென்த் அண்ட் பிரெத்து எக்ஸ் அண்ட் ஒய், அவுட்டர் லென்த் அண்ட் பிரெத் வந்துன்னா எக்ஸ் ப்ளஸ் 2 அண்டு ஒய் ப்ளஸ் 3. ஸோ இப்போ நமக்கு இந்த மாடல் சம்ஸ் வந்து நமக்கு இதுக்கு முந்தைய சம்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். மினிமம் வந்து 2 ஸ்டேட்மெண்ட்டு அல்லது 2 ஈக்குவேஷன் இருந்தால் தான் நம்ம ஈஸியாக வந்து சால்வ் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து 2 ஈக்குவேஷன் என்னென்னு பார்த்தோம்னா இன்னர் ஏரியா கொடுத்துருக்காங்க, அதே போல் அவுட்டர் ஏரியா. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணி நம்ம அதனுடைய லென்த் அண்ட் பிரெத் வந்து மினிமம் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவங்க கொடுத்துருக்க இன்னர் லென்த் அண்ட் பிரெத்து இன்னர் ஏரியா வந்து பார்த்தோம்னா 24 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ அதனால் இன்னர் லென்த் அண்ட் பிரெத்தை மல்டிபிள் பண்ணோம்னா 24 அப்படின்னு எடுத்துருவோம். ஸோ எக்ஸ் இன்ட் ஒய் ஈக்குவல் டு 24. ஸோ இதுலேருந்து ஒய் நம்ம ஃபைன் பண்ணோம்னா 24 டிவைட் பை எக்ஸ். ஸோ இது ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கிறோம். ஸோ இந்த ஒய்யை வந்து நம்ம அடுத்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ அவுட்டர் ஏரியா நம்ம கால்குலேட் பண்ணும்போது அவுட்டர் லென்த் வந்து எக்ஸ் ப்ளஸ் 2, பிரெத் வந்து ஒய் ப்ளஸ் 3. ஸோ அப்போ ஏரியா ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு ஒய் ப்ளஸ் 3. இதில் வந்து நம்ம மல்டிபிள் பண்ணும்போது ஏ ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு ஒய் எக்ஸ் ஒய், எக்ஸ் இன்ட்டு 3 3x, 2 இன்ட்டு ஒய் 2y, அண்ட் 2 இன்ட்டு 3 6. ஸோ இப்போ இதில் நம்ம ஒய்க்கு பதிலாக வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம ஃபைன் பண்ண இந்த ஒய்யோட வேல்யூ வந்து நம்ம இதில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ 24 பை எக்ஸ்னு. ஸோ எக்ஸ் இன்ட்டு 24 பை எக்ஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு 24 பை எக்ஸ் ப்ளஸ் 6. இங்கே வந்து எக்ஸ்க்கு எக்ஸ்க்கு வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ மீ ரிமைனிங் 24 ப்ளஸ் 3x ப்ளஸ் இங்கே மல்டிபிள் பண்ணோம்னா 48 டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் 6. ஸோ இந்த ஈக்குவேஷனில் இங்கே கான்ஸ்டன்ட் 24 இருக்குது, இங்கே ஒரு 6 இருக்குது. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு 13 வந்துடும். ஸோ ரிமைனிங் இருக்குது 3x ப்ளஸ் 48 பை எக்ஸ். ஸோ இதான் வந்து ஏவோடைய ஈக்குவேஷன். ஸோ இந்த ஏவோட ஈக்குவேஷன் நம்ம இதுக்கப்புறம் டிஃபரன்ஷியேட் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு டிஃபரன்ஷியேஷன் அண்ட் செகண்ட் டிஃபரன்ஷியேஷன் ரெண்டுமே பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா நமக்கு 3x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 3, 4 பை 48 டிவைட் பை எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா மைனஸ் 48 டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். ஸோ இப்போ இதில் அகெயின் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது a2' ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் 3 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 ஆகிடும். இங்கே 48 டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் இந்த -2 மேலே வரும். ஸோ -2 ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கிறதால +2 ஆகிடும். 2 இன்ட்டு இந்த 48 96 டிவைட் பை எக்ஸ் பவர் 3. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த a' தான் வந்து 0 எடுத்துக்கிறோம். லெட் a' ஈக்குவல் டு 0 எடுத்துருந்தோம். இந்த டேர்ம் ஈக்குவல் டு 0 எடுத்துட்டு இதோட எக்ஸோட வேல்யூ வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணோம். ஸோ அதில் வந்து 3 மைனஸ் 48 டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. இந்த 3 அந்த சைடு போகும்போது -3 ஆகும். ஸோ ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்கிறதுல மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிட்டு இங்கே இங்கே ஒரு -3 வரும். இங்கே மைனஸ் ஆல்ரெடி இங்கே இருக்குது. ஸோ இந்த மைனஸ்க்கு இந்த மைனஸ் கேன்சல் ஆகி ரெண்டுமே ப்ளஸ் ஆகிடும். இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர் டிவைடில் இருக்கிற எக்ஸ் ஸ்கொயர் வந்து இந்த சைடு போகும்போது மல்டிப்ளா இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயராக மாறிடும். ஸோ அப்போ 3x2 = 16, அதாவது 3x2 = 48 அப்படின்னு இருக்கும். அதாவது 3x2 = 48 அப்படின்னு வரும். ஸோ இப்போ நம்ம போத் சைடு வந்து 3 அதில் காமனாக கேன்சல் பண்ணும்போது 1 3 சார் 3, இங்கே 16 3 சார் 48.
So x square equal to 16. So we will both side nama square root edukumbodhu x equal to plus or minus 4. So idha vandu x oda value. Nama inga vandu x indrathu oru rectangle udaya length. So length vandu epome positive la dhaan irukum, negative la irukadundradala x oda value vandu plus 4 mattum nama enna pandrom eduthukrom. So minus 4 vandu negative la varadundha omit pannirom. So ipo நமக்கு இந்த x value கிடைச்சிருச்சு. இந்த x value வந்து second derivative test, அதாவது a dash ல வந்து substitute பண்றோம். a dash ல substitute பண்ணோம்னா 96 by x square னு இருக்கும். x க்கு பதிலா 4 னு substitute பண்ணோம்னா 96 by 4 cube, sorry 4 square னு இருக்கும், x square னு இருக்கும். சோ அந்த இடத்துல 4 cube னு போட்டுக்கறோம். சோ இப்போ வந்து நம்ம 4 cube multiply பண்ணோம்னா 64, 4 into 4 into 4 equal to 64. சோ இது காமனா நம்ம எல்லாம் கேன்சல் பண்ணலாம்னு பார்த்தோம்னா first 4 all cancel panna, again 4 all cancel aagum. So appa first 4 all cancel panna na 1 4 sir 4 2 4 sir 8 remaining one 4 4 sir 16. So inga adhe pola 4 all cancel panna na 16 4 sir 64. Ipo ivu rendudhil common 8 table irukum. So 1 8 sir 8 2 8 sir 16 3 8 sir 24. So answer 3/2. So 3/2 indrathu 0 ode periya value. So நம்ம இவ்வளவு தூரம் நம்ம போட கூட தேவையில்ல. இந்த இடத்துல நமக்கு பார்த்தாவே தெரியும் இங்க நெகட்டிவே இல்ல. 96 பை 4 இன்டு எக்ஸ் பவர் கியூப்ன்றது நெகட்டிவ் இல்லைன்றதால எப்பவுமே கிரேட்டர் தான் ஜீரோவா தான் இருக்கும் பாசிட்டிவ் நம்பர்னா. ஸோ அப்போ டைரக்டா இந்த இடத்துல நம்ம கிரேட்டர் தான் ஜீரோ அப்படின்னு கூட போட்டு அடுத்த ஸ்டெப்ஸ் போகலாம். ஸோ இப்போ செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்ல கிரேட்டர் தன் ஜீரோனா நமக்கு வர வேல்யூ வந்து மினிமம் வேல்யூ கிடைக்கும், லெஸ் தன் ஜீரோனா மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்கும். ஸோ இங்க கிரேட்டர் தன் ஜீரோ இருக்கிறதால தெர்ஃபோர் த ஏரியா இஸ் மினிமம் வென் x ஈக்குவல் டு 4. x வந்து 4 இருக்கும்போது நமக்கு மினிமம் வேல்யூ கிடைக்குது. ஸோ அப்போ x ஈக்குவல் 4 இருக்கும்போது y ஓட வேல்யூ ஃபைன் பண்ணும். அதுக்கு நம்ம ஈக்குவேஷன் 1 வந்து சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஆல்ரெடி இங்கே ஈக்குவேஷன் 1 போட்டிருக்கோம் y ஈக்குவல். ஸோ இதில் வந்து x ஓட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணும்போது 24 பை x ஓட வேல்யூ நமக்கு கிடைச்ச வேல்யூ 4. ஸோ 24 பை 4. ஸோ இந்த இடத்துல 24 பை 4, 1 4 சார் 4 6 4 சார் 24. அப்போ y ஓட வேல்யூ வந்து 6. ஸோ இப்போ இதில் வந்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா அவுட்டர் லென்த் அண்ட் பிரெத்து தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு கண்டுபிடிச்ச எக்ஸ் அண்ட் ஒய் வந்து இன்னர் லென்த் அண்ட் பிரெத்து. ஸோ அவுட்டர் லென்த் ஆஃப் த பேஜ் எக்ஸ் பிளஸ் 2. ஸோ எக்ஸ் ஆல்ரெடி தெரியும் 4. ஸோ 4 பிளஸ் 2 வந்து 6. அதே போல் பிரெத்து அவுட்டர் பிரெத் பார்த்தோம்னா ஒய் பிளஸ் 3. ஸோ இதில் வந்து ஒய் நம்ம கண்டுபிடிச்சிருக்கு 6. ஸோ 6 பிளஸ் 3 9. தேர்ஃபோர் த டைமென்ஷன் ஆஃப் த பேஜ் ஆர் 6 சென்டிமீட்டர் அண்டு 9 சென்டிமீட்டர். ஹென்ஸ் த சொல்யூஷன்.